சூரியனை விட பல மடங்கு பெரிதான அதற்கு விஒய் கேனிஸ் மெஜாரிஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தோற்றத்தையும் அதன் அருகிலே இந்த சூரியன் எவ்வளவு ஒரு சின்ன புள்ளியை போல இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் பாருங்க. அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது சூரியனை அதோடு கூட நாம் ஒப்பிடும்போது எவரஸ்ட் சிகரத்தின் மேலே ஒரு சின்ன கிரிக்கெட் பாலை வைத்து பார்த்தால் அது எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த விஒய் கேனிஸ் மெஜாரிஸ் என்கிற நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இந்த சூரியன் இருக்கிறது. அப்படி என்றால் இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய வார்த்தை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் மதிக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தருடைய புத்திமதிகளை கேட்டு என் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினாலே அவன் தன் வாழ்வை கட்டும் போது அவன் புத்திமான் என்று மத்தேயு 7:24 அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்துதல் 1:3 வாசிக்கும் போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் எத்தனை அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி ஒரு ஸ்திரீ சொல்லும் போது உம்மை பெற்ற தாய் எத்தனை பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லி வாயை திறந்து அவள் மகிழ்ச்சியோடு சொல்லும் போது Luke 11:28 என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஆம் அப்படியே ஆனாலும் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு பாக்கியமான நிலைமையில என் ஆண்டவராகிய கர்த்தர் தமது வார்த்தையினால் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அது நமக்கு விடுதலை தருகிறது. Yohan 8:32 வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனமே நமக்கு விடுதலை தருகிறது. அந்த சத்தியத்தை நாம் அறியும் போதுதான் ஒரு மெய்யான விடுதலைக்குள் நாம் வருகிறவர்களாய் இருக்கிறோம். Psalm 119:77 வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில மாறாத ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதா இருக்கிறது. Yohan 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பது அவைகளே என்று என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தமது வேதத்தினாலே தமது சாட்சியை விளங்க பண்ணும்படி நமக்கு ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி அவருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதுதான் என்று தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் Yesaya 34:16 நாம் வாசிக்கும் போது அதிலே கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 1:2 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில நாம் தியானமாய் இருந்து அதை படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த Yohan 5:39 வாசிக்கும் போது நாம் ஆராய்ந்து வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சபையில புதிதாக ஒருவர் வந்திருந்தார். வந்திருந்த போது அது சாட்சியின் நேரம். அந்த சாட்சி நேரத்துல அவர் சந்தோஷமாய் ஒரு சாட்சி சொன்னார். நான் இந்த சபைக்கு புதிதாய் வந்திருந்தேன். 10 வருஷமாய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்க பார்த்து எனக்கு தூக்கமே வரவில்லை. இந்த சபைக்கு வந்த போது இந்த போதகர் இவ்வளோ பெரிய பைபிளை என் கையிலே கொடுத்தார். அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இரவு தூங்குவதற்கு முன்பதாக அதை என் தலையின் கீழே வைத்து தூங்கினேன். என்றைக்கும் இல்லாத ஒரு நல்ல தூக்கம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். தூங்குவதற்காக வேதம் இல்லை, வேதத்தை ஆராயும் போது அது நம்மை நித்திய ஜீவனிலே வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய எழுத்து சத்தியம் என்று Daniel 10:21 நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அதனுடைய வார்த்தையெல்லாம் சத்தியம் என்று 2 Samuel 7:28 சொல்லுகிறது. அந்த வசனம் எல்லாம் சத்தியம் என்று Sangeetham 119:160 சொல்லுகிறது. இந்த வேதமே சத்தியம் என்று சொல்லி Sangeetham 119:142 சொல்லுகிறது. உலகத்திலே எந்த புத்தகங்களும் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் இந்த சத்திய வேதம்
ஒரு நாளும் அறிந்து போகவே போகாது. தேவன் இந்த வேதத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்காதனால்தான் அநேகர் அதனுடைய மகத்துவங்களை அறிகிறதில்லை. ஓசியா புத்தகத்திலே 8:12 வாசிக்கும் போது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவனுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று தேவன் அவர்களை குறித்து அங்கலாய்க்கிறார். ஒரு முறை ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு அவர் விசிட் பண்ணும்போது, உங்களுடைய பைபிளை எடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அடிச்சு பிடிச்சு இங்க தேடி அங்க தேடி எங்கிருந்தோ பரணியிலிருந்து அவருடைய பைபிளை எடுத்து கொண்டு வந்தார். எடுத்து தட்டி எட்டு எடுத்து கொண்டு வரும்போது, இந்த வசனத்தை படியுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லும் போது, அந்த வசனத்தை தேடினார். தேடும் போது அதிலிருந்து ஒரு அழகான பேனா பொத்துன்று வந்து விழுந்தது. விழுந்த உடனே அவர் சொன்னார், இந்த பேனா இதுலயா இருந்துச்சு, 3 மாசமா தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒருவேளை நீங்க வேதத்தை தேட மறந்ததுனால, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வேதத்தை எப்பொழுதோ வாசிக்கிறதாக நீங்கள் இருந்தால், அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிய முடியாது. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசித்து நாம் தியானம் பண்ணும்போது அதில் உள்ள மகத்துவங்களை நாம் அறிய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் என்றால் என்ன என்று நான் அநேகர் இடத்துல கேட்டிருக்கிறேன். அநேகர் வேத புத்தகம் என்று சொல்லுவார்கள், கர்த்தருடைய புத்தகம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் என்கிற ஒரு பெயர் இருக்குமானால் அந்த ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம் மட்டும்தான். உலகத்தில் வரலாறு புத்தகங்கள் உண்டு, விஞ்ஞான புத்தகங்கள் உண்டு, கல்வியிலே அநேக காரியங்கள் உண்டு, கலை புத்தகங்கள் உண்டு, கலை கலட்சியங்கள் உண்டு. ஒருவேளை ராணி குங்குமம் கல்கண்டு என்று நாம் சொல்லுகிறோமே, ஜூனியர் விகடன் போன்ற பல புத்தகங்கள் உண்டு. ஆனால் இந்த வேத புத்தகம் ஒன்றுக்கு மட்டும்தான் புத்தகம் என்கிற பெயர் இருக்கிறது. தி புக் என்று சொல்லித்தான் பைபிள் என்றால் அர்த்தம் ஆகிறது. கிரேக்கர்கள் அந்த நாளில புத்தகங்கள் எழுத பயன்படுகிற அந்த பேப்பரஸை பைபிளோஸ் என்கிற துறைமுகத்திலிருந்து அவர்கள் ஏற்றுமதி பண்ணினார்கள். அப்படி பைபிளோஸிலிருந்து அவர்கள் ஏற்றுமதி பண்ணினதுனாலே பைபிள் என்ற பெயர் வந்தது என்றும் இதற்கு சொல்லுவார்கள். இந்த வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அப்படியே பெருக்கினால், அதை 3:9 என்று பெருக்கினால், புதிய ஏற்பாட்டில் வருகிற 27 புத்தகங்களும் அதில் சேர்ந்து வருகிறது. மொத்தம் 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம் இருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று ஒரு தம்பி வந்து கேட்டார், பைபிளில் எத்தனை நூல் இருக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு நல்லா தெரியும், தெளிவாக சொன்னால் 66 புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அங்கிள், எத்தனை நூல் இருக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் புரியல, 66 புத்தகங்கள், 66 நூல் தான் இருக்குன்னு. இல்லை அங்கிள், நீங்கள் நல்லா தேடி பாருங்கள், அதில் ஒரே ஒரு நூல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த ஒரே ஒரு நூல்லையே நீங்கள் நின்றுருங்க. அதுபடிக்கு சில சங்கீதத்தை எடுத்தால் அந்த சங்கீதத்தில் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, சில நீதிமொழிகள் எடுத்தால் அந்த நீதிமொழிகள் மட்டும்தான் எடுப்பாங்க. நாம் வேதத்தை முறையாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் போது அதனுடைய சத்தியங்களில் அது நடத்தும். வேதம் நம்மை மேய்த்து சகல நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடரும்படியாக செய்கிறதா இருக்கிறது.